பார்க்கங்க, நம்ம கவர்மெண்ட் இருக்குல்ல, இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ரொம்ப வேலை கொடுக்குது. எங்கே பார்த்தாலும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்துடுவாங்க. இந்த 8 மாதத்துக்கு முன்னாடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒன்று இருந்ததே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ அவங்க எல்லா இடத்துலையும் வந்துடுறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா, ஒரு மும்பை ஏர்போர்ட்டை நம்ம நண்பன்டா ஆசைப்பட்டார். அப்போ ஜிவிகே ரெட்டி அதை கொடுக்க மாட்டேன்ட்டார். உடனே என்ன பண்ணாங்க, அடுத்த நாளே நண்பன்டாவும் சொன்னத்தின் பேரில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் சிபிஐயும் அந்த ஜிவிகே குடும்பத்தை ரெய்டு பண்ணாங்க. உங்கள் பவர் பிளான்ட்டில் நிறைய முறுக்கேடுங்க இருக்குது, உங்கள் மேலே பல கேஸை போடும், ஓனர் 80 வயசு ஆகுது, அவரை தூக்கி உள்ளே வைப்போம் அப்படி இப்படின்னு மிரட்டினாங்க. உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, 4 நாள் கழிச்சு செய்தி, இந்த மும்பை ஏர்போர்ட் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வித்துடுறோம். நண்பன்டா வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. அதோட இடி கேஸ், சிபிஐ கேஸை பத்தி யாருமே பேசல. இது மாதிரி பல இடி இடத்துல ரெய்டு பண்ணி இருக்கிறாங்க. போன வாரம் என்ன, நந்தகுமார்னு ஒருத்தர் மணப்புரம் ஃபைனான்ஸோட ஓனர், 2012 அவர் என்ன பண்ணார்னா, மணப்புரம் அக்ரோ ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி போட்டு மக்கள்கிட்ட இருந்து 140 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணார் 2012. அப்பவே ஆர்பிஐ என்ன பண்ணிடுச்சுன்னா, நீ பண்ணதெல்லாம் தப்பு, இந்த பணத்தை மரியாதையா திரும்பி கொடுத்துரு, இல்லாட்டா இந்த மணப்புரம் ஃபைனான்ஸார நீ வித்துருன்னு சொன்னாங்க. உடனே அவர் என்ன பண்ணாரு, 143 கோடி ரூபாவை அவர் சொல்றது இது எஸ்க்ரோ அக்கௌண்ட்ல போட்டு யாருக்கெல்லாம் இந்த பணத்தை திரும்பி கொடுக்கணுமோ கொடுத்துட்டேங்கிறார். அவர் வெறும் ஒரு 9,26,000 ரூபா தான் பெண்டிங்கா இருக்கு, அது எஸ்க்ரோ அக்கௌண்ட்ல இருக்கு. அந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்ல இருந்து அவர் வந்து அந்த 9,26,000 ரூபா எடுத்துட்டு போயிட்டா எல்லார் பணியும் செட்டில் ஆயிடுச்சுன்னு அவர் சொல்றாரு. இது எப்ப நடந்தது, 2012 நடந்தது. 2023 என்ன பண்ணாங்க, இடி அவரை ரெய்டு பண்ணாங்க. இடி அவரை ரெய்டு பண்ணி அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறோம்னாங்க. இந்த 143 கோடி ரூபா கேஸ்ல, இந்த 143 கோடி ரூபாய்க்கு கேஸ் என்னாச்சு, அவரோட 2,000 கோடி சுத்தம் முடக்கிட்டாங்க. எது 143 கோடி ரூபா அவர் கட்டணுங்கிறதுக்கு 2,000 கோடி ரூபாய்க்கு சுத்தம் முடக்கிட்டாங்க. இவர் என்ன சொல்றாரு, 146 கோடியில 143 கோடியில 192,900,000 கோடியை நான் கடனை கட்டேன்னு இவர் சொல்றாரு. எதுக்கும் இருக்கட்டும், 2,000 கோடி சுத்தம் முடக்கிட்டாங்க. இவர் கோர்ட்ல ஒன்னு நீங்களே பப்ளிசிட்டி கொடுத்துறீங்க, அதனால வந்து இந்த ரேட்டிங் ப்ராப்ளம் இருக்கும், இந்தியாவில் எல்லா பிஸ்னஸ் மேன் ப்ராப்ளம் இருக்குன்னு யாருமே இந்தியா பக்கம் வரமாட்டேங்கிறான். இந்தியன் கம்பெனிக்கு பணம் ரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும், ஏன்னா இது ஒரு பெரிய கிரெடிட் ரிஸ்காக பார்க்குறாங்க, அதனால யாரும் பணம் போட மாட்டாங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கம்பெனியை ரெய்டு பண்ணி அவனை மட்டும் மாட்டினா, அவனை மட்டும் அஃபெக்ட் பண்ணால் பரவாயில்ல, அந்த இண்டஸ்ட்ரியே அஃபெக்ட் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. இப்போ NBFC அடிபட்டதுன்னு வைங்க, இப்போ மணப்புரமாக ரெய்டு பண்ணிங்க, இந்த கேரளாவில் இருக்கிற எல்லா NBFC-யும் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு அவங்க இண்டிகேட் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் ரெய்டு பண்ணுறச்ச பார்த்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணிட்டு ரெய்டு பண்ணுங்கள், இந்தியாவோட கிரெடிபிலிட்டியே அஃபெக்ட் ஆகிடுது, இந்தியாவில் வர FDI அதனால் அஃபெக்ட் ஆகுது, இந்தியாவில் இப்போ ஆல்ரெடி ஃபண்டிங் வின்டர் இருக்குது, நிறைய ஸ்டார்ட் அப்புக்கு காசு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நீங்கள் பைஜூஸை ரெய்ட் பண்ணிட்டீங்க, கேஸை ஒன்றும் போடலை, டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்றும் சொல்லலை, பைஜூஸ் போண்டியார ஸ்டேஜில் இருக்கிறான், இப்போ வந்து அவனுக்கு காசு தேவை, $1 பில்லியன் அவன் ரைஸ் பண்ண போறான். அந்த சமயத்துல இந்த இடிக்கு வந்து ரெய்டு பண்ணியிருக்காங்க, பயந்து இப்ப யாரும் காசு போட மாட்டாங்க. இது ஃபிட்ச் ஆர்டிகல் எல்லாம் நான் சொல்றேன், ஏன்னா பைஜூஸ் தான் நம்ம தலைவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆச்சு. திவ்யா கோகுல் தான் டெய்லி தலைவர் படத்துக்கு ஆர்த்தி எடுத்து தலைவர்னால தான் நாங்கள் பைஜூஸே நடத்துறோம் சொல்றீங்கல்ல, அவங்களுக்கே பணம் வேணும்னா கூட இந்த இடி ரெய்டு காமிச்சு பணம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி நீங்க கம்பெனி இடி ரெய்டு பண்றதுக்கு முன்னாடி நிச்சயமா வந்து ஃபுல்லா ரிசர்ச்
ரிசர்ச் பண்ணி கரெக்டாக பண்ணணும், ஃபுல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா பப்ளிக் பணம் அதில் இருக்குது, அதனால் பப்ளிக் எஃபெக்ட் ஆகும். எடுத்தோன்னு போனோன்னு பண்ணாமல் ஏன் ரைடு பண்ணோம் எதுக்குன்னு டீட்டெயில்டாக பப்ளிக் டிஸ்க்ளோசர் கொடுக்கணுங்கிறது இந்த ஃபிட்ச் சொல்லுது. நானும் ஒத்துக்கிறேன், எல்லாரும் அவங்க பணத்தை போட்டிருக்கீங்க. ஃபிட்ச் கரெக்டாக முன்னாடியே வந்து இடி கரெக்டாக முன்னாடியே ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னு கரெக்டாக சொல்லி பண்ண உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா மேட்டர் தெள்ள தெளிவாக ஆகிடும், மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை தான் ஃபிட்சும் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.